நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பையில் ஒரு விபச்சார விடுதி, அந்த விடுதியில் ஒரு 17 வயசு பொண்ணை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்கப் போட்டு. அப்போ தான் அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்குது, ஏலம் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஆனால் அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரெடி பண்ணும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது, நான் செத்தாலும் சாவனே ஒழியா இதுக்கு நிச்சயமாக நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து, அம்மா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்கிறம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த ஹெட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஹெட்டு இதெல்லாம் இப்படி சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏய் மரியாதையாக ஒழுங்கு மரியாதை ஒத்துக்க, இல்லாட்டி அவ்வளோ தான் அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மாட்டுறாங்க. நான் செத்தாலும் சாவனை வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஏய் விபச்சார விடுதிக்கு வந்துட்டு இது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது எல்லாம் அந்த பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, கங்காட்ட கொண்டு போங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் கங்காவை வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹெட்டு யோசிக்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணோட காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணும் சொல்கிறாங்க. இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு நேராக கங்காவை போய் கூட்டிகிட்டு வராங்க. கங்கா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்குறாங்க, ஏம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ற, நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என்னால் இதெல்லாம் முடியாது, நான் செத்தால சாவனே ஒழிய இதுக்கு வந்து நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே வந்து இஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறியா, அவங்கவுங்களோட குடும்ப கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதை மட்டும் இல்லாமல் அந்த கங்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த பழைய ஸ்டோரியை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கங்காவுக்கு 16 வயசு. 16 வயசில் அவங்க ஒரு பையனை விரும்பிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய கிராமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அந்த மதுரைக்கு பக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஒரு 16 வயசு பொண்ணுன்றதால சுட்டித்தனமாக விளாண்டுட்டு இருக்கான். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கங்காவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இணைப்பெரியாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நாளடைவில் அவங்க காதலிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட கங்கா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய பாலிவுட் ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் மாறணும், நான் ஒரு நடிகையாக மாறணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நீ இங்கெல்லாம் இருந்தால் செட் ஆகாது, நம்ம மும்பைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக மும்பையில் ட்ரெயின் மூலிமா கங்காவை கூட்டிகிட்டு வரான். வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவன் கொஞ்சம் இங்கே இரு, நான் உனக்கு போய்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் கங்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறா, வரவே இல்லை யாருமே. அங்கே நிற்கிற பொண்ணுங்கள்லாம் அரைக்குறா ட்ரெஸ்ஸோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்களோட ஹெட்டு ஒருத்தங்க வராங்க. கங்கா கிட்ட வந்த உடனே, ஏய் ஒழுங்கு மரியாதை நாங்கள் சொல்கிறது தான் நிமிட்டு கேட்கணும், அவன் போனவெல்லாம் வரமாட்டான், அவன் உன்னை இங்கே விற்றுட்டு போயிருக்கான், உன்னை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இது அந்த மாதிரியான ஏரியா, இது ஒரு விபச்சார விடுதி, இனிமேல்ட்டு நீ இந்த ஏரியாவில் தான் இருந்தாகணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் வாக்குவாதம் நடக்குது. உன்னை ஒரு ரூமில் பூட்டி போட்டுறேன், நீ எத்தனை நாளைக்கு தான் வந்து ஒத்துக்காமல் இருப்பேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கங்காவை அடைச்சி வச்சிடுறாங்க. கங்கா என்ன பண்ணுறாங்க, சரி நம்மளும் இதுக்கு ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10-15 நாள் சாப்பிடாமல் கொள்ளாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிராடாக இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பசியை வந்து அடக்கவே முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க சாப்பாடு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கங்காவும் ஒத்துக்கிறாங்க. மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்காவை நல்லா அலங்காரமாக சீவி சிங்காரிச்சு வெளியில் வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கணும், இப்படி தான் ஆண்கள்கிட்ட சைகை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து நிற்கக்கூட நம்ம கங்காவுக்கு தெரியல. வெளியில் வந்து நின்ன உடனே ஒருத்தன் பார்க்குறான், பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் இந்த பொண்ணை மாதிரி வந்து வேறு யாருமே வந்து நான் எது பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் காசை கொடுக்குறான். ஆனால் அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பொண்ணுங்களை விட சம்பாதிச்ச விட அந்த பொண்ணு கங்கா தான் ஃபஸ்ட்டு அதிகமாக சம்பாதிச்சிருக்கா அப்படின்றத அந்த ஹெட்டு வந்து புரிஞ்சுக்கிறா. ஏய் இங்கே வந்ததுலேயே நீ தான் வந்து அதிக காசு சம்பாதிச்சு கொடுத்துருக்க, நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காசை வாங்கி கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கில் காட்டி எரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் நடந்து ஆகணும் மாட்டுக்கு நம்ம தலைவிதி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இதோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. கூட இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க கங்காவுக்கு. அப்படியே நாட்கள் போக போக கங்காவுக்கு இந்த வாழ்க்கை பழகி போயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரியான ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தேட்டருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சுற்றுவாங்க. கங்காவும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தன் இவங்களை அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு நினச்சி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அப்போது கங்கா என்ன பண்ணுறாங்க, அவனை அடிச்சுட்டு இங்கெல்லாம் வந்து வேற எங்கேயா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி வந்து அடித்து விட்டுறாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க படமும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுடி உள்ள நுழையிறான் அந்த ஏரியாவுக்குள்ளே. அப்போ நுழைஞ்ச உடனே கங்காவை தான் சூஸ் பண்ணுறான், எனக்கு இதில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்காவை அவன் கூட உள்ள அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறான். இப்போ கங்காவோட உடம்பெல்லாம் வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்றான், ரத்தம்லாம் சொட்ட சொட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து போயிடுறான். அவனை பார்த்து எல்லாரும் பயந்து போகிறாங்க. கங்காவுக்கு உடம்புல நிறைய காயங்கள், இதனால் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. சரி நீ கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட ஹெட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கங்காவும் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கங்காவோட உடம்பு கொஞ்சம் தேர ஆரம்பிக்குது. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம போய் ரஹீம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ரஹீம் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வந்தால் ரஹீம் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போய் நம்ம ரஹீம் பாயிட்ட பேசி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரஹீமை தேடி போகிறாங்க. அவன் ஒரு கலசாராயம் வந்து விற்கிறவன், சாராயம் விற்கிறது அவனுடைய தொழில். இதே மாதிரி வந்து வேலையை வேறு யாருக்கிட்டையாவது வந்து செஞ்சுருந்தானா நான் விடமாட்டேன், ஆனால் வந்து என்கிட்டயே செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப கோவப்பட்டு ரஹீமை போய் பார்க்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணோம், என்னை ஒரு ரவுடி ரொம்ப மோசமாக நடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரஹீம் என்ன சொல்கிறாப்பிலனா, நான் இந்த மாதிரிலாம் செய்கிறதில்ல, நான் வந்து சாராயம் விற்கிறது மட்டும்தான் தொழில் அப்படின்ற போது, இல்லை எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், என் உடம்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறாங்க. அப்போ பயங்கரமாக வந்து கிழிச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு ரஹீம். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஹீமும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கங்காவும் தன்னுடைய அந்த விடுதிக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாதிரி மிகப்பெரிய ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கங்காவை தான் சூஸ் பண்ணுறான். எல்லாரும் மறுபடியும் பயந்து போய் இன்றைக்கி என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கங்கா வேற ஒருத்தன் வெளியில் நிற்கிறான், அவனுக்கு தகவல் சொல்லி அமுச்சு விட்றாங்க. அதாவது ரஹீம் கிட்ட போய் சொல்லு இந்த ரவுடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயப்படாமல் உள்ளே போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கங்கா நினச்ச மாதிரியே ரஹீமும் அங்கே வராரு. ரெண்டு ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு அந்த ரவுடியை அடித்து இழுத்துட்டு வர சொல்கிறாரு. ரவுடியை அடித்து இழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஹீமும் நல்லா அடித்து விட்டுறாரு. அப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த ரவுடி அடிபட்டு கிடக்கிறான் கீழே. கங்காவுக்கு சம கோபம், என் உடம்பையே குத்தி கிழிச்சல்லடா, இது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெஞ்சு மேலே ஏறி உட்காந்து பயங்கரமாக அடி அடினு அடித்து விட்டுறாங்க. இங்கேருந்து ஓடி போயிடுறா, இதாண்டா அவனுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா மேலே ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு அந்த ஹெட்டுக்கு. அந்த ஹெட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கணக்கு உள்ள கேட்குறாரு, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இப்போ படுத்துருக்கீங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த விடுதியை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது கங்கா தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை சூஸ் பண்ணி சொல்கிறான். அவள் யதார்த்தமாக தான் வந்து கங்கா அந்த இடத்துக்கு வருவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு சொல்கிறத பார்த்தோன்னே சரி நமக்கெல்லாம் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கங்கா ஒரு வாரமாக போயிடுவா. ஆனால் அந்த ஹெட்டு சொன்ன மாதிரியே அடுத்த நாளே அந்த ஹெட்டு இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாருமே ஹெட்டு சாகும்போது ஒன்றை தான் சொன்னாங்க, கங்கா நீ தான் இந்த இடத்த வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுக்கும் மனசில் தோணுது, கங்கா அந்த இடத்துக்கு போகிறா. அவள் அந்த ஹெட்டு வச்சுருந்த அந்த சாவியை ரூம் சாவி எல்லாத்தையும் எடுக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வரா, வந்த உடனே எங்களுக்கு மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு போலீஸுக்கு மாமூல் கொடுத்துட்டு கங்கா கம்பீரமாக திரும்பி பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கு நாம தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ தான் கங்கா அவளுடைய வாழ்க்கையை சொல்லி முடிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட. ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி முடிச்சாலே அந்த பொண்ணுக்கிட்ட, இப்படி தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உனக்கு ரெண்டு சாக்லேட் தரேன், இந்த சாக்லேட்டில் வந்து ப்ளூ கலர் ரெட் கலர், இதில் எந்த சாக்லேட் உனக்கு பிடிச்சிருக்குதோ நீ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ரெட் கலர் எடு, பிடிக்கலனா வந்து ப்ளூ கலர் எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிடிக்காத சாக்லேட் தான் அந்த பொண்ணு எடுக்கும். இப்பயும் வந்து நீ பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா சரி உன்னை இனிமேல் என்னால் கம்பல் பண்ண முடியாது, ஏமா இங்கே வாமா ஒரு நிமிஷம், இந்த பொண்ணை நீ எவ்வளோ ஏலம் கொடுத்து வாங்கினியோ அதை விட 10 மடங்கு காசு நான் உனக்கு தரேன், இந்த பொண்ணு என்கிட்ட குட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த ஹெட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. கங்கா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. தங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் வந்து தேவையா உனக்கு, ஏன் இந்த மாதிரி வந்த ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வர, இது தொழில் செய்கிற இடம், இங்கே வந்து பாவம் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என் இடத்துல வந்து நான் இங்கே வந்து வந்தப்போ எப்படி இருந்தானோ அதே நேரத்தில் தான் இந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக உட்கார வச்சிடறாங்க. இந்த பொண்ணுக்கு யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா அங்கே வேலை அந்த அங்கே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்போடையும் பண்போடையும் பராமரிப்போடையும் இருப்பா, அதோட உங்களுக்கு குடும்பம் இருக்கு இல்லையா அதுக்கு செலவுக்கு காசும் நல்லா கொடுப்பா, அதனாலே கங்காவை எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போது கங்கா என்ன பண்ணுறா, எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலரை வர வைக்கிறாங்க. அந்த டைலர் பையனும் வரான், கங்காவோட சேர்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ட்ரெஸ்ஸு தைக்கிறான். இப்போது அந்த டைலர் பையனுக்கும் கங்காவுக்கும் கொஞ்சம் மிங்கிள் ஆகுது. கங்காவும் அந்த டைலர் பையனும் கொஞ்சம் நெருங்கி பழக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். உங்ககிட்ட வந்து நான் என் காதல் சொல்லிட்டேன், உன நான் கல்யாணம் பண்ணவும் ஆசைப்பட்றேன் அப்படின்றான். அதுக்கு கங்கா எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நெருங்கி பழகி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் கங்கா நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா, அந்த ஏரியாவுக்கு நல்லது ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அங்கே ரஷ்யா அப்படின்ற ஒரு திருநங்கை மிகப்பெரிய போட்டியாளாக கங்காவை எதிர்த்து உட்காடுறா.
வரா. ஆனால் அந்த ரஷ்யாவை எதிர்த்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு சந்தேகம். சரி, இதுக்கு நம்ம பணபலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரஹீமை போய் பார்க்குறாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் இங்கே இருக்கிறதுலே இப்போ பெரிய ஆளாக ஆயிட்டியாட்டுக்கே, அவனை என்னோட ஹெல்ப்லாம் உனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரஹீம் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணாமல் அமுச்சு விட்டுறாரு. ரஹீமோட ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரஷ்யா என்ன பண்ணுறாரு, ஒரு நாடகத்தை வந்து போடலாம், அதனால் வந்து மக்களை ஈர்த்து நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுறாரு. ஆனால் நாடகத்தை விட சினிமா இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல படம் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கங்கா முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீனில் தேட்டரில் படம் ஓட்டுற மாதிரி ஓட்ட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தான் கூட்டம் அதிகமாகுது. இதை பார்த்த நம்ம ரஷ்யா செம்மையாக கோபம் அடைஞ்சிடறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா எலெக்ஷனில் ஸ்டார்டிங்கில் நிற்கும்போது ரஷ்யா நேராக போய் மிரட்டிட்டு வருவான், நீ இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது, என்ன ஏச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஞாபகம் வச்சுருந்த நம்ம கங்கா, இந்த தடவை நமக்கு தான் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம போட்ட படத்துக்கு எல்லாருக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா. அந்த நேரம் நம்ம கங்கா அவன்கிட்ட நேராகவே போவாங்க, என்ன உன் தேட்டரில் படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க, நெக்கல் பண்ணுவாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு வருவாங்க. யார் ஜெயிக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யாவும் பிடிவாதவே இருப்பாங்க. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுவா. போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து நீங்கள் தப்பான தொழில் செய்கிற, இங்கேருந்து நீ காலி பண்ணணும், போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ் வந்து சமாளிச்சிருவா. அதுக்கப்புறம் எப்படா இந்த பிரச்சனையை தூண்டி வருதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா இன்னொரு பிளான் போடுவான். ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்கிறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, அதனால் இதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்தே வந்து ஆர்டர் போடுறதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவான். இப்போ ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருவாங்க. சரி, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. நேராக நம்ம ஸ்கூல்லே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை போய் பேசுகிறாங்க. அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட இவ்வளோ நாளாக வந்து இந்த ஸ்கூல் இருந்து பக்கத்தில் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருந்தது, இப்போல்லாம் வந்து தொந்தரவு இல்லாமல் இருந்தது, எவ்வளோ நாளாக இருந்தப்போ தொந்தரவு இல்லாமல் இருந்தப்போ திடீர்னு வந்து இப்போது தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே ஒரு ப்ரெஸ் காரரும் வந்திருந்தார். அந்த மீடியா பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா பேசுனது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கங்கா கிட்ட தனியாக போய் பேசுகிறான். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஸ்கூல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இப்போ உங்களை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதுமாதிரி பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை தருணங்களையும் அந்த மீடியா பர்சன்ட்ட சொல்லுவா கங்கா. கங்காவோட வாழ்க்கை வரலாறு அப்படியே ஒரு மீடியாவில் ஆர்டிக்கலாக வந்து எழுதிடுவான் அந்த மீடியாக்காரன். எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நிறைய வைரலாக பரவ ஆரம்பிச்சிடும். நிறைய பரவ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ கங்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணும்போது கங்காவுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட தீரல, இந்த கங்காவோட ஆர்டிக்கல் பிரதமருக்கே நேராக போயிடுச்சு. அப்போ உள்ள பிரதமர் கங்காவை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே கங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக பிரதமரை போய் பார்க்குறாங்க. அப்போ பிரதமராக இருந்தவர் நேரு தான். நேரு அவங்களை கூப்பிட்டுட்டு உங்களோட பிரச்சனைக்கு நீ சீக்கிரம் வந்து நான் தீர்வு காணுவேன், நீங்கள் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நேருவே போய் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா வீட்டுக்கு வந்தது உடனே லோக்கலில் உள்ள கட்சிக்காரங்க எல்லாரும் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துருங்க, எங்கள் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் முடியாதுன்னு சொல்லி கங்கா சொல்லிவிடுவாங்க. மக்கள் சப்போர்ட்டை இன்னும் பெருக ஆரம்பிச்சிடும். நேரிலேயே வந்து போயிட்டு பிரதமரை மீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை அந்த எலெக்ஷனில் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க. கங்கா ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு நிறைய நல்லதுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் கங்காவுடைய பேர் அந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல ஒரு பேராக விளங்க ஆரம்பிச்சிது. இது ஒரு உண்மை சம்பவம். கங்குபாய் அப்படின்றவங்க செஞ்சது இந்த மும்பையில் இந்த சம்பவத்தை ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்டிக்கலாக நியூஸ் பேப்பர்லாம் பரவியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.